அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மிஸ்டர் ஜேஎஸ், நான் பல பேரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அர்ஜுன் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டான்? அவனை மட்டும் நிம்மதியா வாழ விடக்கூடாது. அவன் துடுதுடிச்சு சாகணும். அதை என் கண்ணால பாக்கணும். அவன் என்னை 24 மணி நேரம் ஜெயில உட்கார வச்சிட்டான். இனி மீதி இருக்கிற எல்லா வாழ்நாள்லயும் அந்த அர்ஜுன் புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும், சிரிக்கணும். நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு அர்ஜுனுக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு. அவன் கோர்ட்டுக்கு கிளம்புனதும் நம்ம ஆளுங்க அவன் வீட்டுக்குள்ள புகுந்து ரோஜாவையும் அவன் வயித்துல இருக்கிற குழந்தையையும். ஒரு நிமிஷம் சொல்லி சோ. அனு அனு, இந்த அர்ஜுனும் ரோஜாவும் ரெண்டு பேரும் நாளைக்கு ஒன்னா போலயாம். அர்ஜுனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு கோர்ட்டுக்கு தனியா போறான். இந்த ரோஜா பொண்ணு டிரைவரோட தான் வராளாம். அவ ஏதோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணுமா, இப்பதான் அதை முடிவு பண்ணாங்க. ஓ, ரொம்ப நல்லதா போச்சு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். நான் உன கூப்பிடுறேன். அப்பா, நாளைக்கு அர்ஜுன் கோர்ட்டுக்கு போறான். ரோஜா மெடிக்கல் செக்அப்காக இன்னொரு கார்ல அந்த டிரைவர் கூட ஹாஸ்பிட்டல் போறான். சூப்பர், வாவ். அந்த அர்ஜுன் என்ன ஒரு நாள் உள்ள வச்சதுக்கு இவ்வளவு சீக்கிரம் தண்டனை அனுபவிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஜெயஸ், எனக்கு அர்ஜுனை பிடிக்காது. நாளைக்கு அவன் போற கார்ல பிரேக்கும் பிடிக்காது. அதுக்கான வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அனு, நான் அனுப்புற மெக்கானிக்க அந்த யசோதா மூலமா வீட்டுக்குள்ள அனுப்ப வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஓகே அங்கிள், அதை நான் பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போற ரோஜாவை நம்ம ஆளுங்களை வச்சு அங்கேயே தூக்குறோம். அவ கதையை அங்கேயே முடிக்கிறோம். பிரேக் பிடிக்காம எங்கேயாவது மோதி அர்ஜுன் சாகட்டும். இல்ல, அவனுக்கு பிராப்தம் இருந்தா பொழைச்சு போகட்டும். ரோஜாவை காணும்னு தேடி உடனே அவன் வந்துடக்கூடாது. அதுக்குதான் இதெல்லாம். அனு, முதல்ல யசோதாவுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லு. ஓகே அங்கிள். அட்டன் பண்ண, அட்டன் பண்ண. ஹலோ அனு, அனு சொல்ல. அனு, யசோ. சரியானு, நீ சொன்னதெல்லாம் இனிமே நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு 100 ஆயுசு சார். நீ என் பக்கத்துல இருந்தா 150 வருஷம் வாழலாம் நினைச்சேன். 50 குறைச்சிட்டியே. எனக்கு அப்படி இல்லை சார். நான் கடைசியாக வாழ போகிற நிமிஷம் வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம உங்க கூடவே இருக்கணும். அதுதான் எனக்கு ஆசை சார். விடுங்க சார், சாரியை சரி பண்ணணும். ரோஜா, ரோஜா, என்ன நான் இருக்கும் போது நீ எதுக்கு குடியணும்? நானே பண்றேன். சீக்கிரமே சம்மரிய சப்மிட் பண்ணிட்டு ஹாஸ்பிடலுக்கு ஓடி வந்துருவேன். சரியா? பெர்ஃபெக்ட்டா இருக்க. ஓகே, ஸ்பீக்கர்ல போடுமா? அர்ஜுன் போற கார் பிரேக் பிடிக்காம எங்கயாவது போய் ஆக்சிடென்ட் ஆகணும்.
அவனுக்கு அடிபட்டாலும் சரி, இல்ல அவன் ஒரேடியா க்ளோஸ் ஆனாலும் சரி. குருமா, நம்ம மோட்டிவ் ரோஜாவை தூக்கணும். நாங்க ரோஜாவை கடத்த போறோம். அர்ஜுன் வராம இருக்கிறதா அந்த ஏற்பாடு. ரோஜாவை தூக்கி அவ திரும்பிய வர முடியாத இடத்துக்கு அனுப்ப போறோம். அர்ஜுன் ஆஃப் பண்றதுக்கு தான் அவன் கார் பிரேக்க புடுங்க போறோம். புரியுதா? சரி. அப்புறம் ரொம்ப சீக்கிரட்டான ஆபரேஷன். ரொம்ப ஜாக்கிரதையா, நம்ம தோத்து போகாத அளவுக்கு பண்ணணும். ரோஜாவை அர்ஜுன் கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சுட்டா அர்ஜுனுக்கு பித்து பிடிச்சிடும். நம்மளும் நிம்மதி ஆயிடலாம். சரி, நாங்க பாத்துக்கிறோம். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ரோஜா, இன்னைக்கு என்னவோ நீ ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்க. வாசமா இருக்கிறவங்களுக்கு போக போக முகமெல்லாம் மெருகேறும்னு அம்மா சொன்னாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி நீ ரொம்ப அழகாயிட்டே போற. சார், போறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஹக் பண்ணிக்கலாமா? ஏய் ரோஜா, இதுக்கெல்லாம் கேட்கணுமா? ஹக் மீ. சரி, வா வா வா. ஹலோ, சீக்கிரம் பண்ணுங்க, அவங்க வர போறாங்க. அவசரப்படாத. என்னாச்சு, ஏன் அழற? இல்ல சார், நான் அழல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முத முதல்ல உங்களை பார்க்கும்போது நான் எங்கேயோ அனாதையா இருந்தேன். நீங்க நான் யாருன்னே தெரியாம என் மேல அன்பு காட்டினீங்க. நான் சத்தியமா சொல்றேன் சார், யாராவது கொஞ்சமாவது என் மேல அன்பு காட்ட மாட்டாங்களான்னு நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் சார். ஆனா என் மேல நீங்க காட்டின அன்பு கடலை விட ரொம்ப பெருசு சார். 100 வருஷத்துல கிடைக்க வேண்டிய அன்ப இந்த 3 வருஷத்துல எனக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. இது போதும் சார், மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. நான் ரொம்ப நல்லா வாழ்ந்து முடிச்சிட்டேன் சார். ஏய், என்ன ஆச்சு உனக்கு? இங்க பாரு, நமக்கு குழந்தை பிறக்க போகுது. சோ இனிமேதான் நமக்கு ஒரு புது வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. ஆமா சார். சார், நீங்களும் இனிமே எதுக்காகவும் அழக்கூடாது. நீ என் கூட இருக்கும்போது நான் ஏன் அழப்போறேன்? நான் இல்லனா கூட நீங்க அழக்கூடாது சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.